அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எம்பவர் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க அப்படின்னா, பாரதியாரனுடைய சிறப்பு பெயர்களை நம்ம பார்க்குறோம், சரிங்களா? அது ரொம்ப ஷார்ட் வீடியோ தான், பட் மோஸ்ட் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவும் உங்களுக்கு இருக்கும். இந்த வீடியோக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி டிஎன்பிசி குரூப் டூ மெயின்ஸுக்கான மெட்டீரியல்ஸ் வந்து எம்பவர் அகாடமி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அது சம்மந்தமான நீங்கள் டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா, ஸ்க்ரீனில் தெரிகிற 9944930889 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரில் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். சரி, வாங்க நேரடி வீடியோக்குள்ளே போயிடுவோம். புதுக்கவிதையின் முன்னோடியான அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பாரதியார். பைந்தமிழ் தேர்ப்பாகன் அப்படின்னு பாவேந்தர் பாரதிதாசன் யார் அழைக்கிறாங்க அப்படின்னா பாரதியார் அழைக்கிறாங்க. செந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அறிஞர், மரம் பாட வந்த மரவன், இதெல்லாமே பாவேந்தர் பாரதிதாசனை பாரதியார் அழைக்கிறார். செந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அறிஞர், மரம் பாட வந்த மரவன், இதெல்லாமே பாரதிதாசன் வந்து பாரதியார் அழைக்கிறாங்க. அதே போல் நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலான்னு பாவேந்தர் வந்து பாரதியார் அழைக்கிறார். காடு கமலும் கற்பூர சொற்கோ, இதுவும் பாரதிதாசனை பாரதியாரை பாரதிதாசன் அழைக்கிறார். காடு கமலும் கற்பூர சொற்கோ அப்படின்னு பாட்டுக்கோறு புலவன் பாரதி, இது ரொம்ப முக்கியமானது. பாட்டுக்கோறு புலவன் பாரதி என பாரதியாரை அழைத்தவர் யாருன்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. பாட்டுக்கோறு புலவன் பாரதி என பாரதியாரை அழைத்தவர் யாருன்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி, தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி பாரதியார். சென்னையின் தமிழ் கவிஞன், ஆங்கில பத்திரிகையாளரான நெவின்சன் சொல்கிறாரு சென்னையின் தமிழ் கவிஞன் பாரதியார்னு சொல்லிட்டு நெவின்சன் சொல்கிறாரு. தேசிய கவி, விடுதலை கவி, உண்மை கவிஞன், உணர்ச்சி கவிஞன், உரிமை கவிஞன், குழந்தை கவிஞன், புதுயுக கவிஞன், கண்டன கவிஞன், காதர் கவிஞன், சுதந்திர கவிஞன், தெய்வ கவிஞன், இது போன பல பெயர்கள் பாரதியாருக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து அமரக்கவி, முன்னறி புலவன், இதெல்லாமே பாரதியாரனுடைய சிறப்பு பெயர்கள். இது இல்லாமல் கேலிச்சித்திரத்தை முதன் முதலாக தமிழ் பத்திரிகையில் அறிமுகப்படுத்தினது யாருனாலும் பாரதியார் தான். ஸோ இது மாதிரி எண்ணற்ற சிறப்புகள் வந்து பாரதியாரை பற்றி நமக்கு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே முக்கியமானது. இதுக்கு நிச்சயமாக இதுலேருந்து ஒரு கேள்விகள் கேட்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? தேங்க்யூ.